Hi friends, welcome back to my channel. நீங்கள் பார்த்திருக்கிறது காயத்ரிஸ் வெஸ்ட் கிச்சன். நான் உங்களோட காயத்ரி. ஸோ இன்றைக்கி வந்து ஜான் 29 இந்த ஆஃப்டர்நூன் விலாக் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டைம் வந்து இப்போ 2:30 ஆகுது. ஸோ வந்து இப்போ நான் ஒரு விலாக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாக்லேயே நான் வந்து ரித்துஸ் லன்ச் பாக்ஸ் மெனுவோட தேர்ட் ரெசிபி இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோவக்காய் ரைஸ். ஸோ புதுசாக இருக்கும், ஏன்னா வந்து பொரியல் தான், கோவக்காய் பொரியலே நான் ரைஸ் மாதிரி பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா பொரியலாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸ் மாதிரி காரெல்லாம் கம்மியாக போட்டு பண்ணால் அட்லீஸ்ட் இது ஒரு ஒன் ஆஃப் த வெஜிடபிள் இல்லையா, கோவக்காயும் அதுவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் ரைஸ். அதை நான் மெட்டில் இன்க்ளூட் பண்ணுவேன். பட் ஃபஸ்ட் இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அண்ட் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் இருக்கிற கொஞ்சம் வேலை, அதெல்லாத்தையும் நான் இந்த விலாகில் கவர் பண்ணுவேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னோடய ஃப்ரிட்ஜ் கிளீன் செஷனை பார்க்கலாம். இது என்னோடய ஃப்ரிட்ஜோட பிஃபோர் பிக், எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள். இது ஆஃப்டர் கிளீன் பண்ணதுக்கப்புறமா எடுத்த பிக், ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது என்னோடய ஃப்ரிட்ஜு. இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான், பெரிய ஃப்ரிட்ஜ் தான். இது என்னோடய பொண்ணோட வேலை, இருக்கிற ஸ்டிக்கர் மேக்னெட் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒட்டிடுவாள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் தோணுச்சு, என்கிட்ட வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய சட்னி ஸ்டேஷன், நான் தான் அப்படி பேர் வச்சுருக்கேன். என்னென்னா இதுக்குள்ளே நான் தேங்காவை கட் பண்ணி வச்சுருவேன், தேங்காய் சேரும் போது எல்லாமே கட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் பச்சை மிளகா காம்பெடுத்து கழுவி வச்சுருவேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதிலையே வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு எப்போது சட்னி பண்ணணுன்னா இதை ஒண்டி ஃபுல்லாக எடுத்தால் போதும். நம்ம சட்னியோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இது அப்படியே நம்ம ஹேண்டில் இருக்குது, ஸோ அப்படியே ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன், அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் க்ளீன் பண்ணி ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் நிறைய டஸ்ட் சேர்ந்துருச்சு. மெயினாக எங்கள் வீட்டில் வந்து தேங்காயோட டஸ்ட்டு தான் ரொம்ப இருக்கும். ஏன்னா சாமிக்கு வந்து வீக்லி 3 வாட்டி தேங்காய் உடைப்பாங்க, வீட்டில் டெய்லி பூஜை இருக்கிறதுனால. ஸோ வந்து அந்த தேங்காயோட டஸ்ட்டு, தேங்காய் அப்படியே உள்ளே வைக்கிறதுனால அந்த டஸ்ட் நல்லா சேருது. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் வெளில எடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷீட்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன், இது வந்து நான் சாமா ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஷாப்பில் வாங்கினேன். பட் எல்லா இப்போல்லாம் நார்மல் பாத்திர கடையிலையும் இது கிடைக்குது, அமேசான்லேயும் இது கிடைக்குது. இது வந்து ஆன்டி மூவிங் ஷீட் இது. ஸோ இதை நான் ஒரு ஃபுல் ரோல் மாதிரி கிடைக்கும், இதை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ டஸ்ட் மெயினாக இப்போ ஏதாவது கொட்டினாலும் நான் அதில் தான் கொட்டும். ஸோ அதை ஒண்டி நல்லா கழுவி எடுத்தால் போதும். மற்றதெல்லாம் இந்த பொடி, இந்த தேங்காயோட டஸ்ட்டெல்லாம் இருந்தால் அதை ஒண்டி ஜஸ்ட் நான் ரப் பண்ணி எடுத்துருவேன். ஸோ அது அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அது 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆனதுனால இதை நான் இப்போது சோப்பு வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி தான் எடுப்பேன் இந்த ஃப்ரிட்ஜை.
இருக்கிற குப்பை எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. நடுவில் நான் ஊருக்கு போனதுனால அப்புறம் இந்த பிளாக்ஸ் இந்த ரெசிபீஸ் இதெல்லாம் போட்டதுனால கூட கொஞ்சம் நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். பட் அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு 15 மந்த்லி மேக்ஸிமம் மந்த்லி ட்வைஸ் ஆகுது நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ட்ரேஸை ஒன் பை ஒன்னாக எடுத்துட்டு நல்லா நான் கழுவிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சோப் ஸ்ப்ரே சோப்பை வச்சுட்டு இன்னொரு கிளாத் எடுத்து நான் அப்படி தொடச்சி வச்சுருவேன். இதோ இந்த ஒரு இதொரு க்ளீன் ஹோம் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருந்துச்சு, நல்லா பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரியும் இருக்கும், நல்ல சோப்பாகவும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆல் ஓவர் எல்லாத்துலேயும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தை தொடச்சி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரி இருக்குது. இப்போது அட்லீஸ்ட் மேலோடு கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. இது எல்லாத்தையும் பெருக்கி எடுத்துட்டு பெட்டராக இருக்கும். இது செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பால் ட்ரேயும் இந்த டோரில் இருக்கிற திங்ஸையும் க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பண்ணுங்கள், ஏன்னா இடம் பத்தாது, எனக்கு இடம் பத்தலை. மொத்தமாக ஃப்ரிட்ஜை வெளில எடுத்து வச்சுட்டேன்னா உள்ளே இருக்கிறதா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஏரியா, அதுக்கப்புறம் டோர், அதுக்கப்புறம் ஃப்ரீசர், அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பண்ணுங்கள். ஃப்ளோர் நல்லா பெருக்கிட்டு இந்த ட்ரேஸ் எல்லாத்தையும் அந்த வெஜிடபிள் பாக்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் நல்லா டஸ்டெல்லாம் போகிற மாதிரி கழுவி வச்சுருங்க. கழுவி உடனே செட் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு துணி தண்ணி இழுக்கிற மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சி உங்களுக்கு உடனே உள்ளே வைக்கணுன்னா தண்ணி இருக்கிற மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு டவலில் ஃபுல்லாக அந்த ட்ரேஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் தொடச்சி அதுக்கப்புறமா செட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் ட்ரை ஆகட்டும். மீன்வைல் நம்ம இன்னையோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். நான் இன்னைக்கு பண்ணது கோவக்காய் ரைஸ். கொஞ்சம் கோவக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் பாதி ஆனியன் தான் போடுவேன், அப்புறம் பச்சரிசியை கழுவி அதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனியன் நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன், பாதி ஆனியன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் தான் பண்ண போகிறோம். அதுக்காக கோவக்காவை இந்த மாதிரி எவ்வளோ சின்ன சின்ன ரொம்ப தின் ஸ்லைஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ தின் ஸ்லைஸாக பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மசாலாஸ்லாம் நல்லா சீக்கிரம் உள்ளே இறங்கிடும். ரொம்ப தின்னாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் தான், பொரியல் பண்ணுற மாதிரி தான், பட் நான் அதை ரைஸ் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான். ஸோ தவாவில் ஆயில் போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கிறது தான் கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருவேன். இதே நம்ம யூஸ் பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பண்ணலாம். அப்போ நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதோட மசாலாஸ் எல்லாம் போட்டுடலாம். நம்ம மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு நான் இப்போ போடலை, ஏன்னா
கோவக்காய் போட்டு கொஞ்சம் கோவக்காய் அட்லீஸ்ட் பாதி வந்ததுக்கப்புறமா தான் உப்பு போடுவேன். இப்போ தின் ஸ்லைஸ்லாம் நறுக்கின கோவக்காவை போட்டுடலாம். ஸ்லைட்டாக வதக்கிட்டு அது ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா உப்பு போட்டுடுங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே அது நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கி இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டேன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு. ஏன் நம்ம நெய் விடுறோன்னா, இன்கேஸ் நமக்கு காரம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நெய் விட்டுட்டால் காரம் நல்லா அடங்கிடும். அவ்வளோதான், நம்ம கோவக்காய் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது வெந்த ரைஸை போட்டுட்டு உடையாமல் லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரித்துஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கோவக்காய் ரைஸ் இஸ் ரெடி. டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் வந்து அது ஃப்ரை பண்ணனால. அது ரொம்ப எல்லாருக்கும் தெரியும், கோவக்காய் பொரியலே நமக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணால் அது கிரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்குக்கு கொஞ்சம் சிப்ஸ். இது வந்து நான் ஹோம்மேடு கேக், பனானா கேக், வீட் கோதுமையில் பண்ணது அது வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பாதாம், அவ்வளோதான். ஸோ ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரித்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்க்கு போகலாம். இப்போ எல்லா மேட்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. ட்ரேஸ் அப்புறம் வெஜிடபிள் பாக்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இருந்தாலும் லைட்டாக நான் தொடச்சிருவேன். தண்ணியெல்லாம் நல்லா சொட்டி விழுந்ததுக்கப்புறமா ட்ரை துணியில் தொடச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜே ட்ரையாக இருக்கும், ஈரப்பசை இல்லாமல் இருக்கும். எல்லா ட்ரேஸு ட்ராலையும் செட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷீட் நான் போட்டுடுவேன். இதை போட்டால் இது ஆன்டி ஸ்லிப் ஷீட், அதனால் நம்ம ஏதாவது பாத்திரம் வச்சா கூட அந்த ஷீட் வழுக்கிட்டு போகாது, அது வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டோர்ஸில் ஏதாவது கிடச்சிதுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த பாக்ஸோட, என்னோடய சட்னி கவுண்டர் பாக்ஸோடையும் இந்த ஸ்லிப்போடையும் ஆன்டி ஸ்லிப் மேட்டோட லிங்க், அமேசான் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த சட்னி கவுண்டர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சட்னி பண்ணோன்னா டக்குன்னு அந்த கவுண்டர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மிக்சியில் போட்டு நான் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு பார்ட்டோட ஃப்ரிட்ஜ் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்ச எல்லா திங்ஸையும் ஒன் பை ஒன்னாக உள்ளே வச்சு அடுக்கிடுங்க. இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துடலாம். ஒன் பை ஒன் எல்லாத்தையும் எடுத்துட்டு டோரு நல்லா தொடச்சு கிளீன் பண்ணிக்கோங்க. த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆனதுனால அதுலேயும் நல்லா டஸ்ட் சேர்ந்துருந்துச்சு. டஸ்ட்டுன்னா மெயினாக வேறு எதுவும் கிடையாது, அந்த தேங்காவோட டஸ்ட்டு தான் எனக்கு சேருது. அப்புறம் அந்த பூ, ஏன்னா அந்த சாமிக்கு பூ வாங்கி வைக்கிறதுனால அதையும் நான் உங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம். அந்த பூவையும் இந்த சாமந்தி பூ எடுக்கும்போது அதோடய டஸ்ட் எல்லாமே எங்கே பார்த்தாலும் அது தான் இருக்கும். உள்ளே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வெளிலேயும் அந்த சொல்யூஷனை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஏதாவது கரை இருந்தாலும் போகும். என்னோடய ஃப்ரிட்ஜு வந்து ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால ஈஸியாக கரை ஆகிடுது.
ஸோ இப்போதைக்கு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் இதோ இந்த சைடையும் நான் செட் பண்ணி வச்சுட்டேன், நல்லா தொடச்சி அதோட ஆர்டராக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது வெஜிடபிள்ஸ் ஒண்டி இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வெஜிடபிள்ஸை. அந்த வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை வெஜிடபிள் ட்ராக்குள்ளே நியூஸ் பேப்பர் போட்டு நான் வச்சுருக்கேன். இன்கேஸ் ஏதாவது கெட்டு போச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பரோடு எடுத்து தூக்கி போட்டுருலாம். ஸோ அந்த வெஜிடபிள் ட்ரா கரை எதுவும் ஆகாது. இன்னொரு ஸ்மால் டிப் நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போது என்கிட்ட ஒரு மூணு பேக்ஸ் இருக்குது. இதுவும் இது ஒரு நான் ஏதோ கடையில் வாங்கினேன். மூணு பேக் சேர்த்து 60 ருபீஸ் சம்திங் தான் எனக்கு வந்துச்சு. இது ஃபுல் நெட் பேக் தான். ஸோ பிளாஸ்டிக் கவர் போட்டால் எனக்கு தெரிஞ்ச காயெல்லாம் அடியில் இருக்கிற காயெல்லாம் அழுகி போயிடுது. ஸோ இந்த மாதிரி பேக்ஸில் ஜிப்போடு இருக்குது, ஃபுல் நெட்டு. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் ப்ரீத் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்ஸை நான் வெஜிடபிள்ஸில் போட்டுட்டு சார்ட் அவுட் பண்ணி போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுருவேன். அப்போ வந்து எனக்கு என்னென்ன வெஜிடபிள் இருக்குன்னு தெரியுது இந்த நெட் பேக் ஆகுறதுனால. டக்குன்னு இப்போது பாருங்கள், இதில் வந்து பீன்ஸ் கேரட், எனக்கு பீன்ஸ் கேரட் வேணும்னா இந்த பேக் எடுத்துகிட்டு நான் போயிடுவேன். ஸோ ரெண்டு மூணு வெஜிடபிள் சேர்த்து ஒரு பேக்கில் போட்டுடுவேன். அப்போ வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், அது கெட்டு போகாமலும் கொஞ்ச நாளைக்கு சேஃபாகவும் இருக்கும், அப்புறம் நீட்டாகவும் இருக்கும் பார்க்க. ஸோ இந்த பேக்கோடு சேர்த்து நான் உள்ளே வச்சுருவேன். ஸோ நம்ம வெஜிடபிள் ட்ராவும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்கிற ஃப்ரூட்ஸை நான் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பை பை.